கோயம்புத்தூர் ஸ்கூல்ல இருந்தா ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்தது. இதுக்கு முன்னாடி நம்ம ஏரியால தான் பண்ணிருக்கோம். கோயம்புத்தூருக்கு ஃபர்ஸ்ட். அதனால ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றிங்க. ஸோ பல்லாயிரம் வளத்தை கோயம்புத்தூருக்கு கொண்டு வரும் போலாங்களா? ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு முயற்சிகளை மக்களுடைய நலனுக்காக எடுத்துக்கொண்டு வருகிறோம். அது குழந்தைகளுடைய நலனுக்காக செயல்படுத்துகின்ற பால் வழங்குகின்ற அமுதமாகட்டும், இளம் பெண்களுக்கு மாதா மாதம் சானிட்டரி நாப்கின் வழங்குகின்ற திட்டம், தந்தை இழந்த பெண் குழந்தைகளுக்கு ஆதரவு அளிக்கின்ற மோடியின் மகள் திட்டம் என்று பல்வேறு முயற்சிகளை தெற்கு தொகுதியிலே சிறப்பாக எடுத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்று விருட்சம் என்கின்ற ஒரு புதிய முயற்சியை ஆரம்பித்திருக்கிறோம். வனம் ஃபவுண்டேஷன் பல்லடத்தை மையமாக வைத்து அந்த பகுதியிலே மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்னார்வ அமைப்பு, நீண்ட வருடங்களாக மரங்கள் வளர்ப்பதிலே, குறுங்காடுகளை உருவாக்குவதில் தங்களுடைய சிறப்பான பணியின் காரணமாக பல்லடம் பகுதியை ஒரு பசுமை சோலையாக மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு, இன்று மிகப்பெரிய அளவிலே அவர்கள் ஒரு மாற்றத்தை அந்த பகுதியிலே ஏற்படுத்திக் கொண்டு வருகிறார்கள். அவர்களுடன் இணைந்து விருட்சம் என்கின்ற இந்த திட்டம் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் நாங்கள் செயல்படுத்த துவங்கி இருக்கிறோம். இங்கு இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகளில் எல்லாம் நிறைய காலி இடங்கள் இருக்கிறது. மைதானம் ஒரு பக்கம் இருந்தா கூட புதர் மண்டி நிறைய இடங்கள்ல அரசு பள்ளிகள்ல இல்ல, நிலங்கள் வந்து காலியாக இருப்பதை நான் ஒவ்வொரு முறை அந்த பள்ளிகளுக்கு செல்கின்ற பொழுதெல்லாம் பார்ப்பது உண்டு. அப்போ வருங்காலத்தில் அங்கு மேம்பாட்டு பணிகளோ பள்ளி கட்டிட பணிகளோ எதுவும் சாத்தியம் இல்லாத வகையில் இருக்கக்கூடிய நிலங்களை எல்லாம் பார்த்து எடுத்து இன்று 7 பள்ளிகளில் மியாவாக்கி என்கின்ற குறுங்காடுகளை வளர்க்கின்ற இந்த திட்டத்தை செயல்படுத்த துவங்கி இருக்கிறோம். இன்று டாட்டாபாத் பள்ளியிலே வனம் ஃபவுண்டேஷனுடைய நிர்வாகத்தில் இருக்கின்ற திரு ஸ்கை சுந்தரராஜன் அவர்களும், அவருடன் இணைந்திருக்கின்ற அறங்காவலர்களும், அதே போல பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள், மக்கள் சேவை மையத்தினுடைய தன்னார்வ தொண்டர்கள் எல்லோரும் இணைந்து இந்த குறுங்காடுகள் வளர்ப்பு பணியிலே ஈடுபட இருக்கிறோம். இங்கு பள்ளி மாணவர்களையும் இந்த திட்டத்தில் அதிகமாக ஈடுபடுத்தியிருக்கிறோம். பள்ளியினுடைய ஆசிரியர்கள் பெரிதாக ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள். ஒரு குழந்தைக்கு 2 மரம் என்கின்ற வீதத்திலே தொடர்ச்சியாக 3 ஆண்டுகளுக்கு அந்த குழந்தைகளுக்கு அந்த மரங்கள், மரக்கன்றுகள் கொடுக்கப்படும். இப்ப எல்லாமே வச்சிருக்கிறது எல்லாமே 2 வருடம் 3 வருடம் ஆயிருக்கிற மரங்களும் வச்சிருக்கிறோம். இதன் வாயிலாக குழந்தைகளுக்கு மரம் வளர்ப்பதில் ஆர்வம் ஏற்படும், அவர்களுக்கு ஒரு பொறுப்பு உணர்வை இந்த மரம் வளர்ப்பு கொடுக்கிறது. தங்களுடைய மரக்கன்றுகளை தாங்கள் பராமரிக்க வேண்டும் அப்படிங்கும் போது அந்த மரத்தை வளர்க்கறதுல ஒரு ஆர்வமும் பொறுப்பும் அவர்களுக்கு உருவாகிறது. இன்னும் கூட சிறப்பாக இந்த பணியில் ஈடுபடக்கூடிய குழந்தைகளுக்கு பரிசு வழங்கி கௌரவிக்கவும் இருக்கிறோம். இம்மாதிரியான இந்த திட்டத்தின் வாயிலாக காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச் பத்தி நம்ம நிறைய பேசிட்டு இருக்கிறோம். அரசாங்கம் இதற்கான முயற்சிகளை எடுக்கிறது. ஒரு பக்கம் கரிமல வாயுவினுடைய வெளியீடு அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் உலகம் முழுவதுமே இந்த பருவநிலை மாற்றத்திற்காக பல்வேறு முயற்சிகளை நாடுகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய நாட்டிலே கூட பாரத பிரதமர் முதல் முறையாக கார்பன் நியூட்ரல் இந்தியா என்பதற்காக ஒரு இலக்கு நிர்ணயித்து அதை நோக்கி அத்தனை அரசு திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு அடிப்படை திட்டங்களை எல்லாம் செயல்படுத்திக் கொண்டு வருகிறார். இது ஏதோ அரசாங்கத்தினுடைய செயல்பாடாக மட்டுமில்ல, பருவநிலை மாற்றம் என்பது, கார்பன் நியூட்ரல் என்பது நாம் வெளியிடுகின்ற கரியமில வாயுக்கு சமமாக ஆக்சிஜனை உருவாக்குகின்ற பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது. அதை குழந்தைகளிடம் நாம் ஏற்படுத்த வேண்டும். சமுதாயத்தில் இருக்கின்ற பல்வேறு நபர்களும் இந்த திட்டத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவர்களும் இதில் ஆக்கப்பூர்வமாக ஈடுபட்டால்தான் நம்முடைய நாடு கார்பன் நியூட்ரல் என்கின்ற இலக்கினை நோக்கி நாம் நகர முடியும். சமீபத்திலே கூட சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்காக காலநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் சார்பாக ஒரு பயிற்சி பட்டறை ஏற்பாடு செய்திருந்தார்கள். மாநில அரசும் முயற்சிகளை எடுக்கிறார்கள், பாராட்டத்தக்க முயற்சிகளை எடுக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருமே இம்மாதிரியான தன்னார்வ அமைப்புகளோடு இணைந்து காலநிலை மாற்றத்திற்கு இம்மாதிரி குறுங்காடுகளை உருவாக்குவது, அதிகமாக மரம் நடுவதன் வாயிலாக குறிப்பாக நகர்ப்புற பகுதிகளில் மக்களுக்கு நல்ல தூய்மையான காற்று கிடைக்கும்,
அது மட்டும் இல்லாமல் ஒரு மரம் இருக்கின்ற பகுதிகளிலேயே மனதுக்கு வந்து ஒரு அமைதி கிடைக்கிறது. அவர்களுடைய உடலுக்கும் மனமுக்கும் சேர்ந்தே இந்த குறுங்காடுகள் என்பது ஒரு மிக நல்ல பலனை கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஒரு சிட்டியோட எம்எல்ஏ இங்க வந்து பெருசா வந்து ஏக்கர் கணக்குல வந்து வேற இடம் கிடையாது. அதனால் இருக்கின்ற இடங்களில் எல்லாமே இம்மாதிரியான செயல் திட்டத்தின் வாயிலாக நல்ல மரக்காடுகளை உருவாக்கி ஆக்சிஜனை வழங்குவது மட்டுமல்ல, நம்முடைய கார்பன் நியூட்ரல் இந்தியா என்கின்ற இலக்கை நோக்கி பாரத பிரதமர் அவருடைய திட்டத்தை எடுத்துச் செல்வதற்கான ஒரு வாய்ப்பாகவும் பார்க்கிறோம். மாநகராட்சியினுடைய அதிகாரிகளுக்கு கூட நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். எங்கெங்கெல்லாம் மாநகராட்சியினுடைய இடங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாமே கோவை மாநகராட்சி இம்மாதிரியான ஒரு செயல் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். அதற்கு இம்மாதிரியான சட்டமன்ற உறுப்பினர்கள் முயற்சி எடுக்கின்ற பொழுது ஒத்துழைப்பும் கொடுக்க வேண்டும் என இந்த நேரத்தில் மாநகராட்சியிடம் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். வெளிநாட்டு மரங்களை அதிக அளவுல வந்துட்டு அழகுக்காக குளக்கரைகள்ல வைக்கிறது, அந்த மாதிரி நம்ம இலக்கிய சாலையிலே பார்த்தோம்னா பானோகார்பஸ்ங்கிற மரம் எல்லாம் இருக்கு, அதை தவிர்க்கிறதுக்கு என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் சொல்லலாம்? இந்த மாதிரி குறுங்காடுகள் வளர்ப்புல நம்முடைய மண்ணுக்கு ஏற்றபடி நம்முடைய தட்ப வெப்பநிலைக்கு ஏற்றபடி தான் வனம் ஃபவுண்டேஷன் வந்து மரங்களை கொடுக்குறாங்க, உள்ளூர் மரக்கன்றுகளை தான் கொடுக்குறாங்க. அதனாலதான் அவர்களுடைய செயல்பாடுகளையும் பார்த்துவிட்டு அவர்களோடு இணைந்த இந்த திட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம். ஏன்னா ஒரு சில இடங்கள் வறட்சியை தாங்கி நிற்கும், ஒரு சில இடங்கள்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த மண்ணுக்கு அந்த மரம் தான் சிறப்பா இருக்கும். சில சமயம் வந்து இந்த மரங்களுடைய வளர்ச்சி வந்து கொஞ்சம் குறைச்சலா இருந்தா கூட நீடித்து நிலைத்த பயன் தரக்கூடியதாக நம்முடைய உள்ளூர் மரங்கள் தான் இருக்கு. அதனால் அதில் வந்து கவனமா இருக்கும், உள்ளூர் மரங்களை தான் தேர்ந்தெடுத்து வளர்த்துறோம். நீங்க சொல்றீங்க, ஆனா வளர்ச்சி திட்டங்களுக்காக சிட்டிக்குள்ளே நிறைய மரம் சார்ந்த மரங்களை வெட்டிட்டுதான் இருக்காங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி பெரிய மரங்கள் வந்து சாலைகளுடைய விரிவாக்கத்துக்காக எடுக்கும் போது அதை திரும்பவும் இன்னொரு இடத்துல நடறதுனோ அப்படிங்கறதுக்காக கோரிக்கை வைக்கிறோம். சில சமயம் அதை பண்றாங்க, ஆனா நிறைய நேரம் மக்களுக்கே வந்து அந்த உணர்வு இருக்க மாட்டேங்குது. நம்ம மரக்கண்டுகளை இவ்வளவு தூரம் வளர்ந்த மரத்தை நம்ம வந்து வீட்டுல வந்து நிறைய நேரம் எங்கிட்டவே பெட்டிஷன் கொடுக்கறாங்க, இந்த மரத்தை வெட்டி கொடுங்க, இந்த மரத்தை வந்து இது பண்ணி கொடுங்க அப்படின்னு. அப்ப அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் புரிந்து அவங்களது செயல்படுத்துறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் புரிதல் உணர்வை ஏற்படுத்த வேண்டியதா இருக்கு. இது மக்களோட சேர்ந்து ஒத்துழைப்போட தான் இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும். அமைச்சர் செந்தில் பாலாஜி, செந்தில் சேகர் பாபு, பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னாடி அண்ணாமலை சொன்ன டிஎம்கே ஃபைல்ஸ் இது வந்து ட்ரங்க் பட்டியலில் ஏற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சேகர் பாபு. டிஎம்கே ஃபைல்ஸ்ல மாநில தலைவர் அண்ணாமலை சொன்னது எந்த பெட்டியில ஏத்துறோம், அது எக்ஸ்பிரஸ்ல ஏறுதா ஜெட்ல ஏறுதாங்கறதெல்லாம் அவர் கொஞ்ச நாள்ல பார்க்க தான் போறாரு. அரசு தேர்வுத்துறை வந்து அலட்சியமா இருக்கிறதுனாலதான் தேர்வுத்துறை நிறைய முறைகேடுகள். அரசு பள்ளிகளுடைய மேம்பாடு, நான் இப்ப கூட மாநகராட்சி பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா நான் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கிட்ட கூட கோரிக்கை வச்சிருக்கேன், நிறைய ஆசிரியர் பணியிடங்கள் வந்து காலியா இருக்கு. என்னோட தொகுதியிலேயே பாத்துட்டீங்கன்னா எந்த இடத்துக்கு போனாலுமே ஒன்று ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பாமல் இருக்கிறதுக்கான கோரிக்கை கொடுக்கறாங்க, ரெண்டாவது அங்க இருக்கக்கூடிய கழிப்பிட வசதிகள் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. நேற்று கூட மாநகராட்சி ஆணையர்கிட்ட நான் காலையில பேசிட்டு இருந்தேன், நான் நேற்று ராஜவேதியில் ஒரு ஸ்கூலுக்கு போறேன், 1600 பெண் குழந்தைகள் படிக்கிறாங்க, அந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து மொத்தமே 5 டாய்லெட் தான் இருக்கு, அதுலயும் தண்ணி வரமாட்டேங்குது. சோ இந்த மாதிரி மாநகராட்சி பள்ளிக்கூடங்கள்ல அரசு பள்ளிகள்ல இம்மாதிரி அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இன்னைக்கு வந்து பெருசா இருக்கு. நீங்க அடுத்த கட்டமா தான் போகும்போது பாத்தீங்கன்னா தேர்வு, இங்க சொல்லி கொடுக்கறதுக்கு வந்து ஆசிரியர்களே இல்லைங்க போது அப்புறம் தேர்வு துறை அப்படிதானே இருக்கும். உயர்நீதிமன்றம் இது ஒரு முறை இல்லைங்க, பல்வேறு முறை மாநில அரசாங்கத்துக்கு வழிகாட்டுதல் கொடுக்கறாங்க. ஆனா எப்ப வந்து இந்த மாதிரி தேர்வு பணியாளர் வந்து வாரியம் வந்து தேர்வு அறிவிச்சாங்கன்னு சொன்னா உடனே வந்து அது கோர்ட்டுக்கு போய் அதுலதான் அது மாறுது. ஒரு அரசாங்கம் ஒரு வெளிப்படை தன்மையோட இதெல்லாம் நேர்மையா பண்ணாங்கன்னா இந்த சிக்கல் எல்லாம் வராது. இத வந்து பண்ணாம ஒரு அரசியல் கட்சி இருக்கும் போதுதான், ஆளுகின்ற அரசாங்கம் இருக்கும் போது இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் கோர்ட்ல வந்து மாட்ட வேண்டியதா இருக்கு. இந்த கொசு மருந்து அடிக்கிறது எங்க நீங்க பாத்தீங்களா? எங்கேயும் கோயம்புத்தூர்ல பாக்கலீங்க. என்னோட எம்எல்ஏ ஆபீஸ்ல உள்ள போனா முதல் 10 கொசு அடிக்கிறதா என் வேலையா இருக்குது, அதுக்கப்புறம் தான் உட்காரவே முடியுது, அவ்வளவு மோசமா இருக்குது. எந்த இடத்துலயும் வந்து இந்த எச்சரிக்கையோட உணர்வோட நம்ம காய்ச்சல் வருது கொசு மருந்து அடிக்கிறது எங்கேயுமே இல்ல. முற்றிலுமா வந்து மக்களுடைய நலம் என்பது பின்னுக்கு தள்ளப்பட்டு அவர்களுடைய குறிப்பாக ஆளுகின்ற கட்சிக்காரர்கள் அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அதிகார பங்கீடு சண்டையும் எந்த திட்டத்தில் எவ்வளவு வந்து சுயநலமாக அதுல வந்து ஆதாயம் அடையலாங்கிறது அதிகமா இருக்கு. ஆணையாளருடைய மாற்றம் அப்படிங்கிறது வழக்கமா ரொட்டீனா அரசாங்கத்தில் நடைபெறக்கூடிய ஒன்றுதான். ஆனா அமைந்த உடனே
ஆமா, வாரத்துக்கு ஒரு தடவை அதிகாரிகள் மாற்றம் வந்துட்டே இருக்குது. இதனால என்ன ஆகுதுன்னா, அதிகாரிகள் தொடர்ச்சியா ஒரு பணியில ஈடுபட முடியல. ஆமா, இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா எவ்வளவு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு அதிகாரியுமே வந்து ஒரு 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 விஷனோட எந்த திட்டத்தையும் செயல்படுத்த முடியறது இல்லை. எந்த நேரத்துல வேணாலும் மாத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் நிலைமையில தான் இருக்காங்க. அதனால அரசாங்கம் இந்த மாதிரி அடிக்கடி அதிகாரிகள் மாற்றத்தை கைவிடணும் அப்படிங்கறதான் எங்களோட எண்ணம். அதிமுக முக்கிய நிர்வாகிகள் பிஜேபி கூட இனிமேல் ஒட்டும் இல்ல, உறவும் இல்லைன்னு பேசிட்டு சரி, அவங்க கருத்தை அவங்க சொல்லட்டும், பார்ப்போம். எங்களோட கருத்துங்கிறது அதுக்கப்புறம் நாங்கள் முடிவெடுத்து சொல்றோம். சென்னையில் சோனியா காந்தி கிட்ட இளங்கோவன் வந்து சொல்லியிருக்காரு, பாஜக சட்டம் இல்லாமல் தமிழ்நாட்டில் வளர்ந்துட்டு ஒரு ஆதனத்தை தெரிவித்துட்டு சொல்றாங்க, அதை எப்படி பாக்குறீங்க? அது அது வந்து அவர் சொன்னது உண்மையா இல்லையான்னு தெரியல. அப்படி சொல்லியிருந்தாருன்னா அவருக்கு வந்து என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நியோ திரைப்படத்துக்கு அடுத்தடுத்து நெருக்கடிகள் திமுக ஆட்சி, நேற்று நீங்க தான் லியோ கேள்வி. கூகுள் தமிழ் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.